வெற்றி மகத்தானது. என்னென்னா எதிர்பார்த்தது தான் என்றாலும் அது கிடைக்கும் போது கிடைக்கிற மகிழ்ச்சி வந்து மிக சிறப்பு. இந்த இந்த சிறப்பை நாங்கள் கண்டிப்பாக மிகப்பெரிய லெவலில் தமிழ்நாடே கொண்டாடிக்கிட்டு இருக்கு. அந்த கொண்டாட்டம் மேற்கொண்டு போகும். நாடாளுமன்ற மக்களவை தேர்தலில் வரலாறு காணாத வெற்றியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கியுள்ள எனது அன்பார்ந்த தமிழக மக்களுக்கு முதலில் எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழக மக்கள் என் மீதும் நான் தலைமையேற்றிருக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதும் முழுமையான நம்பிக்கையை வைத்துள்ளார்கள் என்பதனை இந்த தேர்தல் முடிவுகள் உலகிற்கே எடுத்துக்காட்டியுள்ளன. முழுமையான முடிவுகள் இன்னும் வெளியாகவில்லை. இருப்பினும் இந்த தேர்தல் முடிவுகள் எந்த திசையை நோக்கி செல்கின்றன என்பது அனைவருக்கும் தெளிவாகிவிட்டதால் இப்பொழுது உங்களை சந்தித்து இந்த கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டிருக்கிறேன். அப்படி ஒரு சூழ்நிலை பள்ளி முழுமையான முடிவுகள் இன்னும் வரவில்லை. தற்போது இருக்கின்ற நிலவரப்படி the trend show that the All India Anna DMK is emerging as the third largest party. We will function as a responsible political party. I wish the new government well. I wish the new Prime Minister well. And I hope the new government that will be formed at the centre will be friendly towards Tamil Nadu.